கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என் கனிவான கலக்கலான வணக்கம். நான் இசையமைப்பாளர் சௌந்தரியன் பேசுகிறேன். நனையாத மழையே அப்படிங்கிற ஒரு படம் இப்போது வெளியாகி சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை மகேந்திர கணபதி அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். செவியலோ ராஜா அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார்கள். மற்றபடி இசையமைப்பாளர்களுடைய சர்க்கிள் என்று சொல்வார்கள் பின்னணியினரான பாடலாசிரியர்கள் அரியுமதி அண்ணன் அவர்கள், நா முத்துக்குமார் அவர்கள், சீர்காழி சீர்ப்பு அவர்கள், இவர்களெல்லாம் பாடலை எழுதியிருக்கின்றார்கள். மற்றும் முன்னணி பாடகியர்கள் பாடியிருக்கின்றார்கள். பாடலை அனைத்தையும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றது. இதில் எனக்கு பிடித்தமான பாடல் என்றால், எனக்கு பிடித்தமான பாடல் ஐந்து பாடலையும் சொல்லலாம். ஐந்து பாடலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் என்ற வகையில் வந்திருக்கும். அதில் கர்நாடக சங்கீதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெஸ்டர்னையும் அதோடு கலந்து ஒரு பாடலை தந்திருக்கிறேன். இனிது காதல் இனிது, இது எங்களுக்கும் வந்து விட்டது. இனிது காதல் இனிது, சங்கீத அருவி கொட்டுது. இனி இருதயத்தின் உறுப்புகள் எல்லாம் காதல் காதல் என்ற ஓசையில் ஒலிக்கும். காதல் காதல் என்ற ஓசையில் ஒலிக்கும். இனிது காதல் இனிது, இது எங்களுக்கும் வந்து விட்டது. இனிது காதல் இனிது, சங்கோஷ அருவி கொட்டுது என்ற ஒரு பாடல். யாருக்கு காதல் வரல? எங்களுக்கும் அது வந்துருச்சு. இதுவரைக்கும் தான் வரல, இப்போ வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறப்போ அதனுடைய இசை என்ற அளவில் உணர்வு எப்படி இருக்குமோ அந்த உணர்வை முழுக்க முழுக்க 100% அந்த பாட்டில் இருந்திருக்கிறேன். நான் தந்ததின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த படத்தின் இயக்குனர் மகேந்திர கணபதி அவர்களும் ஒளிப்பதிவாளர் செவியலோ ராஜா அவர்களும் மிக அருமையாக பாடலை செதுக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இதில் கானா பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. நண்பர் கானா பாலா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலை நான் அறிமுகப்படுத்திய சீர்காழி செற்பி என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியினை பெற என் இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. என்னுடைய வணக்கம். என் பெயர் சீர்காழி சிற்பி. நான் நனையாத மழையேங்கிற ஒரு படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் வந்து, மனசு சரியில்லை மச்சான், மனசு சரியில்லை, தாங்க முடியலை, என்னால் தூங்க முடியலை, போத்தி படுத்து பார்க்குறேன், ஊற்றி படுத்து பார்க்குறேன், நேற்று நடந்த காயந்தான் இன்னும் ஆறலை அப்படின்னு ஒரு பல்லவி. சரணத்தை பார்த்திங்கன்னா, சமுத்திரமாக வாழ்ந்தவன் செம்புக்குள்ளே அடங்கிட்டேன், கேள்விக்குறியை அடங்கிட்டேன், மீள முடியலை, பூவை போல் கசக்கிட்டா, நாறு நாராக கிழிச்சிட்டா, பஞ்சராகி நிற்கிறேன் பாதி வழியில், காதல் செஞ்சது பாவமாக, காயம் பட்டது நாணமாக, கழட்டி விட்டது ஏனமாக, ஒன்றும் புரியலை, அட ஏழறையாக ஆட்டுறா, ஏமாளியாக ஆக்குறா, சர்க்கரையாக பேசி என்ன சாட்சி புட்டாடா மச்சான், சாட்சி புட்டாடான்னு ஒரு பாடல். இந்த பாடலை கானாபாலா அண்ணன் பாடி அவரே ஆடியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த பாடலே அரியுமதி அண்ணன் ஒரு பாடல் எழுதி, ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு. நான் முத்துக்குமார் அண்ணன் ஒரு ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு. அவங்க கூட்டணியில் நானும் சேர்ந்து பாடல் எழுதியிருக்காங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நான் என்னை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய திரு சௌந்தரியன் சார் அவர்கள் வந்து மலரணும் மெல்லியங்கிற ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் ஒரு ரெண்டு பாடல் எழுதினேன். அது மூலமா எங்களோட நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு மற்ற படங்களில் செம்பட்டை, மகான் கணக்கு, யோக்கியம் வரா சொம்பத்துக்கு உள்ளவை, சரவணன் என்கிற சூர்யா, மெய்யழகி, இப்படி நிறைய படங்கள் பாடல் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு 6-7 படம் பாடல் எழுதியிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆகலை, போயிட்டுருக்கு.
இப்போ இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கெத்துன்னு ஒரு படத்தில் ஹாரி ஜெயராஜ் சார் அவரோட இசையில் திருக்குமரன் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தில்லு முள்ளு பண்ணலை, கெத்து கித்து காட்டலை, சீனு கீனு போடலை, பல்பு கல்பு வாங்கலை அப்படின்னு பாடல் எழுதுனேன். இதோட இப்போ அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சின்ன பசங்க பூரா அது ரைமிங்காகவே பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் போடும்போது நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், பாடிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம படம் ஏதாவது ரிலீஸ் ஆகாதா தியேட்டரில் போய் பார்ப்பேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கெத்து ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு, நனையாத மழை ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம என்னோடய லட்சியம், நான் எதிர்பார்த்த லட்சியம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகி நல்லா போடிக்கிட்டு ரெண்டுமே நம்ம பாடல்கள் ரொம்ப தரமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு படம் என்னை வந்து திரும்பி பாடல் எழுத கமிட் பண்ணியிருக்காங்க. நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த நனையாத மழையை படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு மகேந்திர கணபதி சார் அவர்களுக்கும், அவர் நல்ல மனிதர், நீண்ட நின்னும் நிறையா படங்கள் பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், கதையை நல்லா பண்ணியிருக்கார், பாடலை நல்லா பிக்சரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட கேமராமேன் பார்த்திங்கன்னா சோயிலோ ராஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கிச்சா சார் நல்லா பண்ணியிருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றியடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். எனக்கு இது மூலயமா ஒரு வாய்ப்பு கிடைத்த திரு சௌந்தரியன் சார் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.